உங்க ஃபேவரட் சித்தி 2 ফুল எபிசோட் சன் டிவில ஒளிபரப்பான உடனே சன்எக்ஸ்ல ஃப்ரீயா பாருங்க. உடனே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. சித்தி 2 சீரியலின் ফুল எபிசோட்களை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன்எக்ஸ்ல மட்டும் ஃப்ரீயா பாருங்க. கமே வர மாட்டேன் கதவு தரக்காதன்னு யாழினி மேடம் சொல்லிட்டு போனாங்க இப்போ யாரா இருக்கும் இது யாரா இருக்கும் ஐயோ என்ன யாழியவன் யாரா இருக்கும் முனுசாமி ஏய் முனுசாமி யானி வந்திருக்கேன் கதவு திறங்க யானி மேடம் குரல் ஆச்ச அவங்க தான் வந்திருக்காங்க முனுசாமி யானி மேடம் உள்ள வாங்க மேடம் நந்தினி ஏதோ கவினோ ரவியும் இவனை கண்டுபிடிச்சிட்டாங்க இவன் மாட்டிக்கிட்டான்னு சொன்ன பாத்தியா எவ்வளவு பத்திரமா இருக்கான்னு நேரத்துக்கு சாப்பாடு நேரத்துக்கு டீ காபி இன்னும் வேற என்னெல்லாம் வேணுமோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிருக்கேன் ரூம விட்டு வெளியவே போக கூடாதுன்னு சொல்லிருக்கேன் கவின் கண்ணல பற்றவே கூடாது நந்தினி எப்படி ஏற்பாடு யாழினி நான் நேத்தே உன்கிட்ட சொன்னோம் நினைச்சுட்டு இருந்தேன் நீ முன்னாடி மாதிரி பழைய யாழினி இல்ல உன் அத்தையவே நீ மிஞ்சிட்ட ரொம்ப ஏமாளியா இருந்தா எல்லாரும் ஏறி மிரிச்சு போயிடுறாங்க இது யாழினி வெர்ஷன் 2.0 நீங்கெல்லாம் டோட்டலா வேற யாழினியை பாப்பீங்க இந்த ஒரு வேலையை பண்ணிட்டு ஓவரா சீன் போடாதடி நானா இந்த மாதிரி பல வேலைய பண்ணிருக்கேன் முனுசாமி மேடம் அந்த கவின் இருக்கால எந்த கவின் அந்த நட்ராஜன் ரொம்ப வெறி பிடிச்ச மாதிரி அலையறான் உன்னை எப்படியாவது தூக்கிடணும்னு ஒரு இடம் விடாம தேடிட்டு இருக்கான் உன் அட்ரஸ் கண்டுபிடிச்சு உன் வீடு வரைக்கும் தேடி போயிருக்கான்னு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேற வந்திருக்கு மேடம் வீட்ல என் பொண்டாட்டியும் என் பொண்ணு இருக்காங்க மேடம் உன்னை இங்க இருக்க சொன்ன மாதிரி உன் பொண்டாட்டியும் புள்ளையும் வாசல்ல டூலெட் போர்டை போட்டு வீட்டுக்குள்ளே தான் இருக்க சொல்லிருக்கேன் அவன் அந்த டூலெட் போர்டை பார்த்து ஏமாந்து போயிட்டான் அந்த பொண்ணு சுப்பு மூணு வேளைக்கும் சாப்பாடு போட்ட மகராசி மேடம் அவங்களை கெடுதல் பண்ணிட்டு இப்படி ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கேன் மேடம் ஏய் பொண்ணு பேரு சுப்பு இல்ல வெண்பா வெண்பாவா அவன் பேரு நட்ராஜன் இல்ல கவன் இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த மாதிரி ஆள் மாறாட்டம் பண்ணி போற இடத்துல எல்லாம் ஃப்ராட் பண்றதா வேலையே அதுக்கு அவங்க போற சீன் தான் இப்படி நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கறதெல்லாம் நீ ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம் சரியா என்னமோ மேடம் 10 வருஷம் வாட்ச்மேன் வேலை பார்த்தாலும் நீங்க கொடுத்த பணத்தை என்னால சம்பாதிக்க முடியாது மேடம்
அதனால தான் நீங்க சொன்னதுக்கு நான் சம்மதிச்சேன். சீக்கிரம் அந்த பிரச்சனையில இருந்து என்னை வெளியே கொண்டு வந்தீங்கன்னா நான் நிம்மதியா இருப்பேன் மேடம்.